தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதாவது நம்ம சேனலில் வந்து பாட்டு பாட்டாக அந்த பெண்களுக்கு வரும் கர்ப்பப்பையில் உள்ள கட்டியை எப்படி சரி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வரோம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் டிசார்டர், அதாவது இந்த பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவரின் சின்ட்ரம், அது வந்து கர்ப்பப்பையில் சுரக்கக்கூடிய முலரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்னால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா செரோட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெயினில் செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோனை பற்றி பேசணும். ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நோய் வருது அப்படிங்கிறதுக்கு என்னென்னா டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில், அதனால் என்னென்னா தமிழில் நோய். அந்த நோயினுடைய அறிகுறிகளை வச்சு தான் நம்ம வந்து அந்த நோயை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? ரெண்டாவது இந்த ஹார்மோன்ஸ்னாலே அதுக்கு வந்து பாத்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஹார்மோன்ஸுக்கு வந்து ஒவ்வொரு பாத்வே இருக்குது, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ட்ரபுள் கனெக்டிவ் ஆர் இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது என்னென்னா கருவுறுதலில் பிரச்சனை வரும். ஏன்னா அது வந்து கர்ப்பப்பையில் இருக்கிறதுனால அந்த கர்ப்பப்பையில் உள்ள முட்டைகளில் வந்து அந்த கருவுறுதல் பிரச்சனைனால தான் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னா கருவுறுதலில் பிரச்சனை வருது. ரெண்டாவது மூட் சேஞ்சஸ், அதாவது என்னென்னா சில நேரம் ஹாப்பியாக இருப்பாங்க, சில நேரம் சந்தோஷமாக இருப்பாங்க, சில நேரம் கோவப்படுவாங்க, சில நேரம் வந்து அமைதியாக இருப்போம், சில நேரம் அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி மூட் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து மூஞ்சில் ஆக்னி அப்படின்னு சொல்லி கட்டி கட்டியாக வரும். அடுத்து ஃபேட்டிக், சோம்பேறியாகவே இருப்பாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டயபெட்டிஸ் வந்துடும். அதுக்கு வந்து அந்த கிளைகோ புரோட்டீன் அந்த இதை பற்றி இருக்குது, அதை நான் என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் பாடி ஹேர் க்ரோத், அதாவது முடி வந்து அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து வந்து வெயிட் சேஞ்சஸ்ஸு அண்டு ட்ரபுள் லாஸிங் வெயிட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் செரட்டோனின் வந்து உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது, செரட்டோனின் லெவல் டிக்ரீஸ் ஆகும்போது அல்லது வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சடனாக பாடி வெயிட் அதிகமாகிக்கிட்டே போகும். அதே மாதிரி தான் சிம்டம்ஸ் இங்கே பிசிஓஎஸ்லேயும் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் ஓவரியனில் பிரச்சனை வருது, சரிங்களா? அதே மாதிரி இங்கே செரட்டோனினில் பாருங்கள் மூட் சேஞ்சஸ் ஆகுது, ஃபியர் பயம் வருது, ஆன்சைட்டி வருது, அங்கேயும் ஆன்சைட்டி வரும், ஃபீலிங்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷனு, மென்டல் ஃபோக்கஸ் வந்து ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கும் அந்த மாதிரி பிசிஓஎஸ்ல உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால செக்ஸுவல் டிரைவ் வந்து லோவாக இருக்கும், அதாவது என்னென்னா லோ லிபிடோவாக இருக்கும். அதாவது ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகும்போது சில நேரம் லோ லிபிடோ ஆகும், சில நேரம் வந்து அதிகமாக வந்து செக்ஸ் டிரைவில் வந்து ப்ராப்ளம் வரும். அடுத்து வந்து செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் வந்து பிரெயினில் இந்த மாதிரி இருக்குது. அது வந்து இந்த பிரெயினில் உள்ளது வந்து எப்படி வந்து வெசஸ் இந்த கட்டு கட்னா அந்த வயிற்று பகுதியில் உள்ளது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேட்டியாக இருக்குது, ஃபுட் கிரேவிங்ஸாக இருக்குது, டைஜஷன் ப்ராப்ளம் வருது, நியூட்ரிஷன் அப்சார்பன் வருது, பெரிஸ்டாலசிஸ் அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள் அப்போ செரட்டோனின் வந்து பிரெயினில் உள்ளது, அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் மாதிரி வருது பார்த்தீங்களா. அதே கோ ரிலேஷன் அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. மனித உடலே இயங்குவதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க? பிரெயின் தாங்க. மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த நரம்பில் இருந்து அந்த மூளையில் உள்ள அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க, அதில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ்னால தான் வந்து உடம்பே இயங்குது, சரிங்களா? அந்த பிரெயினில் சுரக்கக்கூடிய செரட்டோனின். ஸோ அதை வச்சு தான் நான் செரட்டோனின் வந்து என்னுடைய கருத்துக்கள்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? அப்போ இதுக்கும் அதுக்கும் டெஃபினட்டாக ஏதாவது ஒரு கோ ரிலேஷன் இருக்கும். அதனுடைய பாத்து என்னங்கிறத அடுத்ததில் நம்ம பார்ப்போம். அடுத்து இதை பாருங்கள், வாட் கேன் கான்ட்ரிபியூட் டு செரட்டோனின் டெஃபிஷியன்சி, அதாவது மூளையில் சுரக்கக்கூடிய அந்த செரட்டோனின் ஹார்மோன் குறைபாடுனால என்ன வருது? ஆன்சியஸ்னஸ், அதாவது பயப்படுவாங்க, ஒரி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ரெட்ஃபுல்னஸ் பேனிக்கு பதபடபடபடன்னு இருப்பாங்க, ஃபோபியாஸ் பயம் இருக்கும், மென்டல் அப்சர்சன்ஸ் இருக்கும், பிஹேவியர் கம்பல்சன்ஸ், அதாவது அப்சர்சிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓசிடி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக எதில் வருதுன்னா இந்த செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன். ஆனால் பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தில் என்ன வருது? முலரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும். ஆனால் தைராய்டு ப்ராப்ளமுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. தைராய்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரியில் சுரக்கூடிய ஒரு ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து அது அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ அதில் உள்ள பிரச்சனைக்கு நீங்கள் செரட்டோனின் லெவலில் பேலன்ஸ் பண்ணும்போது அது சரியாகுது. ஸோ அதே மாதிரி இந்த பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரின் சிம்டம்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவரியில் வந்து அந்த எட்ஜஸ் அதாவது இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாருங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஓவரி வந்து சின்னதாக இருக்குது. இதில் பாருங்கள் கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட், அதாவது அந்த அவுட் சர்ஃபேஸில் வந்து செல்ஸ் வந்து ப்ரோலிஃபரேஷன், ப்ரோலிஃபரேஷன் என்னென்னா அப்நார்மல் ஆஃப் க்ரோத். ஸோ அப்போ இந்த செல்ஸ் வந்து எப்படி அப்நார்மலாக க்ரோத் ஆகும்போது இதோட இதை கம்பேர் பண்ணும்போது அது க்ரோத் ஆகுது, சின்ன மிளகு சைஸில் இருக்குது அது க்ரோத் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியம் சின்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்னா ஒரு சின்ன கட்டி. இப்போ உடம்புக்கு வெளியில் இருக்குது இந்த கட்டி அப்படின்னா அதுக்கு பேர் பினைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டியை ஈஸியாக நம்ம வெட்டி எடுத்தலாம். ஆனால் உடம்புக்கு உள்ளே இருக்குல்ல, ஸோ உடம்புக்கு உள்ளே இருக்கும்போது அதுக்கு வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் இருக்குது.
ஸோ அது ரொம்ப கஷ்டமானது. அதுக்காண்டி என்னென்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு இன்டாக்டில் வந்து ஆன்டி கேன்சரஸ் ஆக்டிவிட்டி உள்ள ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா அது ஈஸியாக போய் அந்த செல்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிடும். ஏன்னா அது ஃபுல்லாக பிளட்டில் கலந்து எல்லா இடத்துக்கும் போகுதுல. ஸோ அதனால் இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாப்சி அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குங்க. அந்த பயாப்சி அப்படின்னா என்னென்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஷ்யூ ரிமூவ் ஃப்ரம் த லிவிங் பாடி. அதாவது பாடியிலேருந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து ஒரு டிஷ்யூவை ரிமூவ் பண்ணி அதில் செக் பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிசிஓஎஸ்க்கு முக்கியமான ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முலரியன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இது வந்து இந்த ஓவரியன் டக்டில் வந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன்னால தான் வந்து இந்த பிரச்சனை வருது. ரெண்டாவது இதில் வந்து என்னென்னா, இஸ் ஏ கிளைகோப்ரோட்டீன் ஹார்மோன் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் டு இன்ஹிபின் அண்ட் ஆக்டிவின், சரிங்களா. ஸோ இந்த ஹார்மோன்னால தான் வந்து இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வருது, சரிங்களா. இதுக்கும் செரட்டோனினுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஐடியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் வச்சு தான் இந்த உடம்பே இயங்குது. ஏன்னா மூளையிலேருந்து எல்லா பாட்டுக்குமே சிக்னல் கிடைக்குது. அந்த செரட்டோனின்ங்கிற ஹார்மோன் வந்து முக்கிய பங்கு வகிக்குது, இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறதுனால நான் என்ன நினச்சேன்னா, அதனுடைய சிம்டம்ஸும் இதனுடைய சிம்டம்ஸும் சேமாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த செரட்டோனின் லெவலை ஏன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் க்யூர் ஆகும்ல? ஏன்னா இதனுடைய சிம்டம்ஸ் அதனுடைய சிம்டம்ஸ் ஒன்றா தான் இருக்குது. என்ன இதில் எக்ஸ்ட்ரா வந்து அந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வருது. இந்த பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம். அது காரணம் என்ன, அந்த கிளைகோப்ரோட்டீன் அதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கார்போஹைட்ரேட் ரிலேட்டட் ஆகிறதுனால தான் அது டயபெட்டிஸ் காஸ் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மெட்ஃபார்மிங் அப்படிங்கிற டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நேச்சுரலாகவே வந்து செரட்டோனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு சாப்பிடணும். இப்போ இந்த எள்ளுலேயே வந்து கருப்பு கலர் எள்ளு இருக்குது, வெள்ளை கலர் எள்ளு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே பாடியில் வந்து ஹார்மோன் வந்து அப்படி பேலன்ஸாக வச்சுக்கிறோம். இது வந்து தைராய்டை க்யூர் பண்ணுது. ஒவ்வொரு ஹார்மோன் வந்து ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது பாடியில். ஸோ அதனால் எப்படி இது வந்து வந்து கோரிலேஷன், அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக தான் இருக்கும் எப்படியும், சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த இங்கே பாருங்கள், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா என்னென்னா தொண்டைக்கிட்ட வரும் பார்த்திங்களா, அதுக்கிட்ட இப்போ ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆனால் அவங்களுக்கு தொண்டையில் வலி வரும். அது காரணம் என்னென்னா, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அது வந்து என்னென்னா, ஆல்சோ நோன் அஸ் தைரோட்ராப்பின் அல்லது தைரோட்ராபிக் ஹார்மோன் ஆர் அப்ரிவேட்டட் டிஎஸ்ஹெச், அதனால் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டி ஹார்மோனு அது ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால தைராய்டு கிளாண்டில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் அந்த ஹார்மோன், சரிங்களா. அப்போ செரட்டோனின் லெவல் ஆன்க்ரேஸாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு ஹார்மோன் க்யூரோ ஆயிடுது, சரிங்களா. தைராய்டு ப்ராப்ளம் க்யூரோ ஆயிடுது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோரிலேஷன் ஏதாவது இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரெண்டாவது, நான் ஏன் வந்து கீழா நெல்லியை நிறைய நான் உங்கள்கிட்ட சாப்பிட சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழா நெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பாலிஃபினாலா அல்ல பீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது, அது பேர் பார்த்தீங்கன்னா ஜெரானின். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கீழா நெல்லிக்கு வந்து இங்கிலீஷ் நேம் என்னென்னா ஃபில்லாந்தஸ் நிரூரின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்னானின் நேம் பார்த்தீங்கன்னா ஃபில்லாந்தஸ் முலரியன்சிஸ். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரின் சிம்டம்ஸ்க்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த முலரியன் ஹார்மோன். ஸோ அதனால் இந்த பேரை பாருங்கள், ஃபில்லாந்தஸ் முலரியன்சிஸ்ன்னு சொல்கிறதுனால அந்த இதிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு தான் இந்த இதை சப்ரஸ் பண்ணுது. எதை, இந்த பிசிஓஎஸை உருவாக்குது பார்த்திங்களா, அந்த கட்டியை சப்ரஸ் பண்ணுது. அது காரணம் என்ன அப்படிங்கிறத நான் ரிசர்ச்சில் பார்த்தேன், நான் நிறைய ஆர்டிக்கல் பார்த்தனால இந்த ஜெரானின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாவரத்துலையும் வந்து செகண்டரி மெட்டபலாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது டேனின் இருக்கும், ஃப்ளேவனாய்டு இருக்கும், ஸோ ஃபீனால் இருக்கும். ஸோ இந்த இது ஃபுல்லாக செகண்டரி மெட்டபலாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டேனின்னு ஃபீனால் இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அது எல்லா விதமான நோயையும் குணப்படுத்தும். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய். நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவிதமான கேன்சரை உலக அளவில் அமெரிக்கன் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெர்மினேலியா கடப்பா, டெர்மினேலியா செப்புலா, டெர்மினேலியா அர்ஜுனா. ஸோ இதில் உள்ள இந்த மூணு இதுவுமே பார்த்தீங்கன்னா, கடம்ப மரம், இந்த கடுக்காய் மரம், இன்னொரு இது ஒரு மரம் இருக்குது. ஸோ இந்த கடுக்காயை வந்து நம்ம அரைச்சி பவுடரை வந்து காலையில் பாலில் போட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது இது வந்து செல்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வரக்கூடிய அந்த கட்டி, அதாவது அந்த பினைன்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரிங் சிம்டம்ஸ், அந்த கர்ப்பப்பையில் வர்ற அந்த கட்டியை வந்து ஆட்டோமேட்டிக்காக க்யூர் பண்ணிடும். நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி க்யூர் பண்ணுதுன்னு, நீங்கள் சாப்பிடும்போதே செல்ஸ் அப்சார்ப் பண்ணிவிட்டு அது வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ அது வந்து எல்லா பாட்டுக்கும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சப்ரஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலர்ஜி டேனின். இந்த எலர்ஜி டேனின் வந்து அதனுடைய தான் வந்து அந்த ஜெரானின் வேறு, சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நான் சாப்பாடுகளில் வந்து நீங்கள் சாப்பிடணும், சரிங்களா. இப்போ இதோட நீங்கள் அடிஷ்னலாக என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், இல்லைன்னா பலாப்பழத்தோடைய விதையை சாப்பிட்டீங்கன்னா அந்த டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலாக வந்துடும், சரிங்களா. முதல்ல வந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நோய் வருதுன்னா அந்த நோயினுடைய அறிகுறிகள் என்ன, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன,
அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு சாப்பாடையும் சாப்பிடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து டயபெட்டிஸ் வந்துடும். ஸோ அப்போ அவங்க வந்து எந்த மாதிரி சாப்பிடணும்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு, அதாவது என்னென்னா எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டால் எந்த மாதிரி சர்க்கரை அளவு இரத்தத்தில் சேரும் அப்படிங்கிறத வச்சு அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் இட்லியை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பிசிஓஎஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க உங்களுக்கு டயபெட்டிஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல், இதை நான் எடுத்தேன், ஃபில்லாந்தஸ் முல்லரியனஸ் அது வந்து என்ன ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா இஃபோர் பிஎஸ்சி ரீஸ்டோர்ஸ் ஓவரியன் ஃபங்க்ஷன்ஸ் இன் லெட்ரோசோல் இன்ட்ரியூஸ்டு பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரம்ஸ் இன் ரேட்டு, அதாவது ஒரு எலியில் வந்து லெட்ரோசோல்னு ஒன்று வந்து இன்ட்யூஸ் பண்ணி விடுறாங்க அந்த எலிக்கு, அதுக்கு அது என்ன காசு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரம் காசு பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீழே நெல்லியை அரைச்சி அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த அப்ஸ்ட்ராக்டை நான் படித்து பார்த்தேன், அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே சப்ரஸ் பண்ணிடுச்சு. சப்ரஸ்னால் என்னென்னா அப்படியே சுருக்கி சின்னதாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் உள்ளது வந்து அப்படி சுருக்கி கடுகு சைஸு கொண்டு வந்துடுது. ஸோ அதை வந்து அவங்க எலியில் செஞ்சு பார்த்துருக்காங்க. இதுக்கு தான் வந்து அனிமல் மாடல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எலிக்கு செக் பண்ணுவாங்க, அடுத்து முயலுக்கு செக் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து குரங்குக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலைஸாக அது வந்து அந்த அதை பயாப்சி பண்ணி பார்ப்பாங்க. அந்த பயாப்சி பண்ணும்போது என்னென்னா அந்த செல்ஸை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு சப்ரஸ் ஆகிருக்கா அல்லது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ இது வந்து செல் பயாலஜி ஒரு குப்பெல்லாம் அப்படி பார்ப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சைட்டோடாக்சிக் வரக்கூடாது. சைட்டோடாக்சிக்னா என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து மற்ற அந்த கேன்சர் காஸ் பண்ண இடத்த சரி பண்ணால் சரி அதை சுற்றி இருக்க நல்ல செல்ஸையும் கொல்லக்கூடாது, அதுக்கு தான் சைட்டோடாக்சிக். அந்த மாதிரி ஃபுட்டையும் பார்த்து சாப்பிடணும். இப்போ நெல்லிக்காய் சாப்பிட்லாம். இப்போ நெல்லிக்காய் ஏன் சாப்பிட்றோம்னா இதில் வந்து அதிக அளவு பாலிஃபினாலிக் காம்பவுண்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்புலினிக் ஆசிட் இருக்குது, எலாஜிக் ஆசிட்டு, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எலாஜி டேனின் ரிலேட்டட் தான். ஆனால் என்னென்னா இந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போது வந்து தலையில் உள்ள முடிகள்லாம் அதிகமாக வளரும். பிசிஓஎஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு முடி அதிகமாக வளரும். ஆனால் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணிடும், லைட்டாக கொஞ்சம் ஹேர் க்ரோத் ஆகும், மித்தபடி வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் நெல்லிக்காய் சாப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதுளம்பழம் நல்லா சாப்பிடணும். ஏன் நான் உங்களுக்கு மாதுளம்பழம் சொல்கிறேன்னா மாதுளம்பழத்தில் வந்து புனிக்கா கலஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. புனிக்கா கலஜின், அதை ஏன் புனிக்கா கலஜின் அப்படின்னா அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து எதில் வந்து எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாதுளைப்பழம். இதனுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா புனிக்கா கிரானட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எடுக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு தான், அதுவும் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எலாஜி டேனின் அந்த வகையில் தான் வருது. அதுவும் ஒரு ஃபெனாலிக் காம்பவுண்டு தான். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாருங்கள் புனிக்கா கலஜின் இஸ் ஏ எலாஜி டேனின் ஏ டைப் ஆஃப் ஃபினாலிக் காம்பவுண்டு. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த காம்பவுண்டு ஃபினாலிக் காம்பவுண்டு அல்லது பாலிஃபினாலிக் காம்பவுண்டாக இருக்கோ அது நிச்சயம் பலவிதமான புற்றுநோய்களை குணப்படுத்தும். இது அறிவியல் உண்மை. எப்போ வந்து கேன்சர் குணமாகுதோ அல்லது ஒரு கட்டி ஆன்டி டியூமர் சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அது உடலில் உள்ள அனைத்து விதமான கேன்சர்களை குணப்படுத்தும் அல்லது கட்டிகளை டியூமர்களை குணப்படுத்தும். இது வந்து சயின்டிஃபிக் உண்மை, அறிவியல் உண்மை. அதனால தான் நான் சொன்ன சாப்பாடை தினமும் சாப்பிடுங்க. குறிப்பாக வந்து அமேசானில் வந்து இந்த கீழே நெல்லி எல்லாருக்குமே பார்த்தாலே நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். அதனுடைய சீட்ஸ் இருக்குது, அல்லது வந்து இந்தியா மார்ட்டில் அதனுடைய சீட்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 அந்த மாதிரி தான் இருக்கும். சீட்ஸை வாங்குங்க.